எங்களோட டேபிஸ் மோட்டார் கம்பெனியால் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது வந்து எலக்ட்ரிக் ஆட்டோ, இது வந்து எலக்ட்ரானியல் ஆட்டோ. இப்போ இதுக்கு நீங்கள் எரிபொருள் பெட்ரோல் விலையெல்லாம் இப்போ விலை தானே, பெட்ரோலெல்லாம் நீங்கள் அடித்து பாய்க்க வேண்டியது இல்லை. இப்போ பெரிய சத்தம் எல்லாம் போட்டு அப்படியெல்லாம் விலை வராது. இப்போ புகையை ஒன்றும் அப்படியெல்லாம் அது விலையெல்லாம் உங்களுக்கு வராது. பயோகேஸ் வந்து இப்போ கேஸ் ப்ரைஸுக்கும் வந்து பொருளாதார பிரச்சனைக்கும் வந்து பெரிய ஒரு சொல்யூஷனாக இருக்குது. இது இப்போ செல்லங்காவில் பவனையாளர்கள் கூடி கொண்டு வருது. எங்களோட குரூப் ஆஃப் கம்பெனி இருக்குது, அங்கேயே நீங்கள் சேம் லொக்கேஷன்லேயே நீங்கள் பைக்கை பார்த்து விட, நீங்கள் லீஸை போட்டுவிட்டு விட, நீ எடுத்துகிட்டு போயிடலாம். நான் வந்து இது வந்து போட்டு ஒரு போட்டு வடிவமைப்பில் ஒரு போட்டு ஓடுற மாதிரி வடிவமைப்பில் அமைச்சிருக்கிற மாதிரி இந்த காணொலியில் நாங்கள் வந்து பார்க்க போகிறது இலங்கையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட வாகனங்கள் மற்றும் விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் சம்பந்தமாக இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம். வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, இலங்கைக்கு குறிப்பாக வந்து யாழ்ப்பாணத்தில் நடக்கிற இந்த வர்த்தக கண்காட்சியில் வந்து புதிதாக நிறைய இயந்திரங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. அந்த இயந்திரங்கள் சம்பந்தமான சகல விடயங்களையும் இதில் பார்க்க போகிறோம். அது வந்து வாயு உற்பத்தியாக இருக்கலாம், எல்லாவிட்டால் உழுகிறதுக்கு கடினமான திரையில் உழுகிற இயந்திரங்கள், அப்படி எங்களுக்கு தெரியாத புது புது விஷயங்களை இன்க்ளூட் பண்ணுற அளவுக்கு நிறைய இயந்திரங்கள் வந்திருக்கு. அந்த இயந்திரங்களை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நாங்கள் பார்க்க போகிறது வந்து புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த இயந்திரங்களை நாங்கள் முதலில் பார்க்கலாம். இது சம்பந்தமான விளக்கங்களை இந்த விற்பனை முகவர்களுடன் கேட்டு அறிந்து கொள்ளலாம். இதில் நாங்கள் இப்போ பார்க்குற இயந்திரம் எல்லாமே ஒவ்வொரு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும். அதே போல் இப்போ நாங்கள் போட்டி போன்ற அமைப்புடைய அந்த இயந்திரத்தை பார்த்துறாங்க. அவ்வாறு டிராக்டர்லேயும் வித்தியாசமான பயன்களை தரக்கூடிய விதத்தில் வந்து அமைக்கப்பட்டுள்ளத ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் தனித்தனியாக வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதே மாதிரி வாயுக்கு தயாரிக்கிற உயிர் வாயு தயாரிப்புக்கேற்ற ஒரு முறையையும் இங்கே காணப்படுகிறது. அதனை வந்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து பயோகேஸ். பயோகேஸ் வந்து இப்போ கேஸ் ப்ரைஸுக்கும் வந்து பொருளாதார பிரச்சனைக்கும் வந்து பெரிய ஒரு சொல்யூஷனாக இருக்குது. இது இப்போ செல்லங்காவில் பவனையாளர்கள் கூடி கொண்டு வருது. இது வந்து இப்போ 1.5 கிலோ கழிவு, நாங்கள் இப்போ மாட்டு கழிவோ இல்லாட்டி மரக்கறி கழிவுகளோ உக்கக்கூடிய கழிவுகளை போட்டோம்னு சொன்னோம். 1.5 கிலோ கழிவுக்கு நாங்கள் வந்து ரெகுலராக 2 மணித்தியாலம் வந்து கேஸை வந்து அவுட்புட்டாக எடுக்கலாம். அதே மாதிரி இதுக்குள்ள போடுற கழிவால் வர கேஸ் வந்து இந்த மேலே உள்ள பேக்கில் வந்து ஃபில் ஆகும். அதில் மேலதிய கழிவு வந்து அந்த வாசலூடாக வெளியில் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிஸ் ஆகும். கேஸ் வந்து புரியுமா, நாங்கள் எங்களோட குக்கரை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளையில் கழிவுகள் வந்து இதுக்குள்ள கழிவுகளை வந்து இதுக்குள்ளால் போடலாம். இதுக்குள்ள போட்டால் கேஸ் உள்ளுக்கு ப்ரொசஸ் ஆகி இதுக்குள்ள கேஸ் ஸ்டோர் ஆகும். இதில் ஸ்டோர் ஆகி அந்த பைப் ஊடாக எங்களோட குக்கருக்கு நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். மேலதிய கழிவு வந்து அதுக்குள்ளால் வெளியேறும். அதுக்குள்ளால் என்ன மாதிரி இதோட ப்ரைஸ் வந்து 3,50,000. இதே வந்து இப்போ எங்களை இது வந்து ஒரு வீட்டு பாவனையை டார்கெட் பண்ணி செய்திருக்கு. இதே வந்து தொழில்துறைக்கு ஒரு ஹோட்டலுக்கோ இல்லாட்டி வீட்டில் ஓடருக்கு சமைச்சு கொடுக்குறாக்களோ பேக்கரி தேவைகளுக்கோ வந்து இது அடுத்தடுத்த சைஸ் இருக்குது. உதாரணமாக 7,50,000 கொண்டிருக்கு. அதில் வந்து தொடர்ச்சியாக 6 மணித்தியாலம் எடுக்கலாம். அப்போ கொஞ்சம் கழிவில் கூட எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இது பெரிய முதலண்டு பார்க்குறமே தவிர, ஆனால் இது வந்து நீண்ட ஆயுள் இது வந்து 2 வருஷம் உத்தரவாதத்தோடு இருக்குது. 2 வருஷம் வந்து ஒரண்டி இருக்குது. ஒரண்டி இருக்குது, டிமோ ஒரண்டி இருக்குது. டிமோ ஒரண்டின்னு சொல்கிறது என்ன மாதிரி? டிமோ வந்து நம்பத்தகுந்த நிறுவனம். டிமோவில் வந்து 100க்கும் மேற்பட்ட ப்ரொடக்ட்கள் வந்து செல்லங்காவில் இருக்குது. இலங்கையிலேயே முன்னணி நிறுவனங்களில் ஒன்று டிமோ. இப்போ டிமோ ஒரண்டின்றது ஒரு உத்தரவாதத்துக்கு உத்தரவாதமான ஒரு நிறுவனம். உத்தரவாதம் திறம் என்ன மாதிரி? இதை எடுத்த கஸ்டமர் வந்து இது சம்மந்தமானு சொன்னால் நாங்கள் எங்களோட நம்பர் கொடுப்போம், ஹோட்லைன் நம்பர். அந்த டைம் அவர் வீட்டில் வச்சு பாவி கேட்க வந்து இது சம்மந்தமாக இருக்கிறாத பிரச்சனைகள் ஏற்பட்டால் எங்களுக்கு கால் பண்ணினா இது சம்மந்தமாக பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு மெக்கானிக் மாதிரி ஒரு ஆள் இருக்கிறார். அவர் வந்து அவர் அந்த இடத்துக்கே போயிட்டு வந்து சொல்யூஷனோட கொடுக்கும். அப்படியே நாங்கள் நீ அடுத்து அப்படியே பார்த்துக்கொள்வோம். இது வந்து சுவராஜ் 855 சொல்கிறோம். சுவராஜ் 855 855. இது 4-wheel டிராக்டர் வந்து எங்கள்கிட்ட இருக்குது. ஓ, 4-wheel டிராக்டர். இதை வந்து ஸ்ரீலங்கா இலங்கையில் வந்து எங்களோட மகேந்திரா கம்பெனி தான் இதை வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். வந்து இதில் இன்னொரு மாடல் இருக்குது, 2-wheel இருக்குது. அதுக்கு பிறகு இன்னொன்று மாடல் இருக்குது, 744 மாடல் இருக்குது. அதுலேயும் 2-wheel 4-wheel இருக்குது. இதுன்ற பயன்பாடு என்ன மாதிரின்னு சொன்னால், பொதுவாக நீங்கள் மல்டி பர்பஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி கொள்ளலாம். ரொட்டவேட்டர் பாவிக்கிறதுக்கும், அதாவது இந்த மாதிரி ரொட்டவேட்டர் பாவிக்கிறதுக்கும், முன்னுக்கிழப்பை பாவிக்கிறதுக்கு, மற்றது வந்து இந்த எங்கள்கிட்ட வந்து சீடர் 2 அந்த ஒரு மாடல் ஒன்று இருக்கும், அதில் பாருங்கள். அது வந்து எங்களோட
பழைய தென்னை மட்டைகள், பாலைகள், அதுபோல் மாட்டு தீவனங்கள் அதில் அடிக்கிறதுக்கும் இந்த மிஷின் பாவிச்சு கொள்ளலாம். தற்சமயம் வந்து இந்த மிஷினில் வந்து பிஞ்சுன்னு சொல்லி அந்த பின்னுக்கு பூட்டிருக்கு, அது வந்து இதுலேயும் பூட்டி கொள்ளலாம். அதே மாதிரி வந்து இப்போ சாதாரணமாக டிராக்டர்களுக்கு இவ்வளோ காலம் நாங்கள் யூஸ் பண்ணி கொண்டிருந்தது 12 டயர் வந்து பின் டயர் வந்து 12 அல்லது 13 சைஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து 14 டயரில் இருக்குது வந்து என்னென்னா அதன் கடினத்தன்மையும் அதன் வேகத்தையும் கூட்டிக் கொள்றதுக்காக 14 டயர் இருக்குது. அது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜாக நாங்கள் பார்க்கலாம். வந்து இந்தியன் உதிரிப்பாங்க எடுத்து இங்கே முடிவு பண்ணி இல்லை முழுக்க முழுக்க இந்தியன் தயார் விவசாய உபகரணங்கள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு இறக்குமதி செய்வதற்கு இப்போ அனுமதி இருக்குது. அதில் இந்தியன் இந்தியாவோட வந்து மார்க்கெட் ஷேரில் வந்து முதல் 3-4 இடங்களுக்கு இருக்கிறது வந்து சூராஜ் கம்பெனி. ஸ்ரீலங்காவில் கடந்த காலங்களில் சூராஜ் பாவனை இல்லாமல் இருந்திருந்தாலும் இந்தியாவில் வந்து மார்க்கெட் ஷேரில் வந்து முதல் 4 இடத்துக்கு இருக்கிறது சூராஜ் கம்பெனியும் உண்டு. இந்த டிராக்டருக்கு பேர் வந்து போட் டிராக்டர் என்று சொல்லுவோம். இதை வந்து நாங்கள் இலங்கையில் ஸ்ரீலங்கால அறிமுகப்படுத்தியிருந்ததுக்கான காரணம் வந்து என்ன மாதிரின்னு சொன்னால், டிராக்டரால் வந்து உழவு முடியாத இடங்களுக்கு இதை பயன்படுத்துறதுக்காண்டி தான் நாங்கள் செய்தாங்க. டிராக்டரால் உழ முடியாத இடங்கள் அவ்வளோ ஒரு இறுக்கத்தன்மை கடினத்தன்மை இருக்கிற இடங்கள் அந்த மாதிரி இல்லை. இது வந்து என்ன மாதிரின்னு சொன்னால், டிராக்டர் வந்து சில வேலைகளில் வந்து சேத்து நிலப்பரப்புகளில் புதைகிற தன்மை இருக்கும். கோவில் போட்டாலும் சில புதையிற தன்மை இருக்குது. இது வந்து சேத்து நிலப்பு மெயினாக வந்து சேத்து நிலப்பரப்பில் உழுகுறதுக்காண்டி தான் நாங்கள் இதை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அதாவது இது வந்து போட் ஒரு போட் வடிவமைப்பில் ஒரு போட் ஓடுற மாதிரி வடிவமைப்பில் அமைச்சிருக்கிறோம். வந்து இது வந்து என்ன மாதிரி செய்யணும்னு சொன்னால், சேத்து நிலப்பரப்பில் வந்து டிராக்டர் இது வந்து புதையாது. அதாவது வந்து இதை பாவிக்கிற பாவனையாளருக்கு வந்து இது ஈஸியாக ஆப்ரேட் பண்ணி தன்னுடைய வேலைகளை உழவு வேலைகளை ஈஸியாக செஞ்சு கொள்ள முடியும். இதை எப்படி என்ன மாதிரி செய்கிறோன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறேன். இந்த டயர் இருக்குதானே, இந்த ரோதியை வந்து நாங்கள் இதை கலட்டி போட்டுவோம். இது ஜக் அடிச்சுட்டு கலட்டி போட்டு இதை பொருத்துவோம். இதை பொருத்தினால் வந்து இவரும் வந்து என்ன செய்வார்ன்னு சொன்னால், சேர்த்து நிலப்பரப்பை உழுது கொண்டு வருவார். இதே மாதிரி அந்த சைட்டும் இருக்குது, ரெண்டு சைட்டும் செய்துடுவோம். முன் டயரை கலட்டிடுவோம். ஓ, இந்த இம்ப்ளிமெண்ட் அவருக்கு தேவைக்கு இது வந்து முன்னுக்கு போகும். இல்லை இல்லை, இது வந்து பின்னுக்கு வேற. முன் டயர் வந்து போட் மாதிரியே இருக்கு, முன்னுக்கு வந்து எந்த விதமான ஒன்றும் இம்ப்ளிமெண்ட்டும் இருக்காது. இது மிதந்து மிதந்து போட் ஓடுற மாதிரியே போய் கொண்டு இருக்கு. அவற்று தேவையை பொறுத்து சில வேலைகளில் அந்த மாதிரி, அதாவது 90 மாதிரி யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த கலப்பையை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதையும் ரொட்டவேட்டர் மாதிரி எடுக்கிறேன்னா பின்னுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுல வந்து ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், அதுக்கான சாவிகள் இருக்கு. இதுல ஜாயின் பண்ணி போட்டு அப்ப இந்த உள்ள இது வந்தோடனே டோட்டலா இவ்வளவு இடம் முழுக்க, இது போற இடம் முழுக்க அப்படியே உழுது கொண்டு போகும். இது தற்சமயம் நாங்கள் எங்களை இந்த மாத அளவில் நாங்கள் இதில் விலை வந்து கொடுக்குறோம், 1,98,90,000 கொடுக்குறோம். இது வந்து சைனீஸ் மிஷின் ஒன்று சொல்லி, சைனீஸ் மிஷின் தான் வந்து நாங்கள் ஸ்ரீலங்காவில் டிமோ கம்பெனி தான் இதை வந்து ரக்குமதி செய்து முதல் ரக்குமதி வச்சு சேல்ஸ் பண்ணுது. இதுன்ற பேர் வந்து போட் டிராக்டர்னு சொல்கிறது, போட் டிராக்டர் போட் டிராக்டர்ன்று இல்லை இது ஒரு கால் நீங்கள் எடுத்துக்கலாம் போட் டிராக்டர்னு சொல்லி. பாருங்க இந்த போட்ல தெளிவா இதுல உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்குது. கஸ்டமருக்கு பயன்படுத்துறதால இன்னொரு லாபம் இருக்குது வந்து, கொஞ்சம் புதையிற தரை என்று சொன்னாலும் பயன்படுத்தலாம் வந்து. இந்த சில்லில இருந்து நிலத்துக்கு, அதாவது இந்த இன்ஜின்ல இருந்து கிரவுண்ட்ஸ் கிளியரன்ஸ்னு சொல்லுவோம், அதை வந்து உயர்த்தி கொள்ளலாம். இதை இது இப்போ நாங்கள் பதிச்சு வச்சுருக்கோம். இது வந்து பெட்ரோல் இன்ஜினாக இருக்குது, 22 ஹோஸ் பவர், இந்தியா தயாரிப்பு நிறுவனமான சூராஜ் நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு உற்பத்தி. இது முதல் தடவையாக நான் நினைக்கிறேன் பெட்ரோலில் வந்து 4 இயந்திரம் வந்திருக்கிறது இதுதான் நினைக்கிறேன். இது இப்பொழுதுதான் இப்போ 2 அளவில் தான் ஸ்ரீலங்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் விற்பனை மேம்படுத்தல்கள் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. இதன் ஆரம்ப விலையாக 19,50,000 குறிப்பிடப்பட்டுள்ளது. இது நாளடைவில் விற்பனை மேம்படுத்தல் அதிகரிக்கும் போது இதன் விலையும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கின்றன. இப்போ நாங்கள் பார்க்குற முறைகளே நெல் அறுவடை என்றது வந்து யாழ்ப்பாணத்திலையும் சரி வட மாநிலத்திலையும் சரி இந்த ஒரு மிஷினை வச்சு தான் செய்கிறாங்க. பாரிய அளவான மிஷின் உண்டு. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டுக்கேன், அந்த வீடியோவில் பார்த்துருக்கேன் ஒரு சின்ன மிஷின் பார்த்துருக்குறேன், ஒரு சைனா ப்ரொடக்ட். இது வந்து அதோட ஒப்படைக்க வந்து பெரிய மிஷினாக இருக்குது. இது சம்மந்தமாக என்ன விலை போகுது, என்ன மாதிரி இதில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சம்மந்தம் வந்து கேட்டு அறிஞ்சு கொள்ளலாம். இந்த இது இதை வந்து நாங்கள் சொல்லுவோம் வந்து லோவல் மிஷின்னு சொல்லி. லோவல்னு சொல்கிறது இது வந்து அறிமுகப்படுத்துவதற்கான நோக்கம் வந்து நெல்லை அறுவடை செய்வதற்காக, நெல்லை அறுவடை செய்வதற்காக, இலகுவாக அறுவடை செய்வதற்காக தான் இதை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இது வந்து சைனீஸ்
சைனீஸுன்ற மிஷின் ஒன்று சொல்லி நாங்கள் டிமோ தான் இதை ரக்குமதி செய்யுது வந்து. இதுன்ற விலை வந்து அப்படி இல்லை, இது வந்து 69,99,000. ஓ, 69,99,000. இதுன்ற பாவனைகள் வந்து நிறைய சொல்லலாம். அதாவது வந்து ஒரு இப்போ ஏக்கர் கணக்கில் வயல் வச்சுக்கிறார்கள் வந்து ஈஸியாக வந்து இதில் வந்து ஈஸியாக வந்து அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. நெல் அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அறுவடை செஞ்சு வந்து எங்களுக்கு வந்து ஒரு பக்கத்தால் வைக்கோல் போயிடும். நெல்லை வந்து சுத்தமாக ரெண்டு டைம் நெல்லை சுத்தமாக நெல்லாகவே தரும். நெல்லாகவே அந்த வழியாக நெல் வந்து வரும். ஓ, நார்மலி வந்து இதில் வந்து ஒரு மேலே இருக்கிற அந்த இதை குழாயால் வந்து அப்படியே நேராக நெல்லை வந்து பெற்றுக்கலாம். இதில் நார்மலி வந்து 13 பேக் வந்து கொள்ளளவு செய்யக்கூடிய மாதிரி வண்டை அளவு இருக்கு. அடுத்தது வந்து இது இந்த ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கு வந்து 100 லிட்டர் ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கு. இது ஃபியூவல் டேங்க் வந்து 100 லிட்டர் ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி. நீங்கள் ஒன் டைம் வந்து ஒரு கால் டீசல் ஃபில் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இப்போ ஏக்கர் வந்து உழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடிக்கடியோ நார்மலி மற்ற எங்களோட கம்படிட்டர் ப்ராடக்டில் வந்து இருக்குது வந்து ஃபியூவல் ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 60 லிட்டர் தான் மாதிரி தான் இருக்குது. எங்களோட 40 லிட்டர் கூடவாக இருக்குது. ஓ, அப்போ நீங்கள் டீசலை ஒன் டைம் அடிச்சுக்கொண்டால் கொஞ்சம் தூரம் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய லாங் டைம் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதோடு வந்து இதுண்ட உறுதிப்பாகங்கள் பார்த்தா அது பார்ட்ஸில் வந்து நீங்கள் டிமோ கம்பெனிலேருந்து எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் எங்கள்கிட்ட டீலர்ஸும் இருக்குது. பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஜெனுவன் பார்ட்ஸ், டிமோ கம்பெனி ஒரிஜினல் பார்ட்ஸை நாங்கள் தரோம். ஓ, எடுத்துக்கொள்ளலாம். சரி, ஓகே, நன்றி ப்ரோ. வணக்கம், நான் சயந்தன். நான் வட மாகாணத்தில் வந்து மகேந்திரா கம்பெனியில் வந்து நான் தான் இந்த டிராக்டர் நெல் வெட்டுற மிஷின் வந்து வட மாகாணத்துக்கு பார்க்குறேன். இவர் எங்களுடைய டீலர் வந்து இவர் கிள்ளச்சியில் வண்டர் நடுசன் நடத்துகிறார். எங்களோட வந்து கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா வட மாகாணத்தில் முதலாவதாக ஜெஃப்னா ஜாழ்ப்பாணத்தில் அரியாலையில் எங்களோட டிமோ கம்பெனி ஒன்று இருக்குது. அதை விட வவுனியாவில் வந்து ஒரு எங்களோட டிமோ கம்பெனி ஒன்று இருக்குது. அதை விட நாங்கள் வந்து எங்கள்கிட்ட வட மாகாணத்தில் 4 டீலர் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து எங்களோட டிராக்டர் சம்மந்தமாகவோ இல்லை உறுதிப்பாகங்கள் சம்பந்தமாகவும் நீங்கள் அந்த அவர்களூடாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். முதலாவதாக எங்களுக்கு கிள்ளச்சியில் வண்டன் ரேடர்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்கு இவர் தான் வந்து டீலர் வந்து. அடுத்ததாக வந்து பவுனியாவில் ப்ளூ ஸ்பிரிங் ஒன்று ஒன்று இருக்குது. அடுத்தது முல்லைத்தீவில் வந்து ஹவின் மோட்டோர்ஸ் ஒன்று ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து மன்னாரில் ஜேஎன் இன்ஜினியரிங்னு ஒரு ஆள் இருக்கிறார். கிளிநொச்சி வந்து கரடிபோக்கில் வந்து கந்தசாமி கோயிலுக்கு அருகாமையில் வண்டன் ரேடர்ஸ் என்ற நிறுவனம் உள்ளது. அதனை மோனூல் பக்கத்திலும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு இது வந்து 5-6 வருடங்களாக 300-400 மேற்பட்ட டிராக்டர்களை விற்பனை செய்து விற்பனை துறையில் கடந்த ஆண்டு சிறந்த விற்பனையாளர் என்ற விருதினையும் பெற்றிருந்தோம். அந்த வகையிலே எமது வாடிக்கையாளர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நன்றியும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எங்கள்கிட்ட டிமோ கம்பெனியில் செய்கிற இந்த ப்ரொடக்ட் இதை சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு தொடர்பு கொள்ள வேணுமென்று சொன்னால் என்னுடைய பேர் சயந்தன், என்னுடைய தொலைபேசி எண்ணை உங்களை தரேன். நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு பார்ட்ஸோ என்ன சம்பந்தமாகவும் என்னோட எனி டைம் கால் பண்ணலாம். என்னுடைய தொலைபேசி நம்பர் வந்து 077-81-44-850. தேங்க்யூ, நன்றி. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இலங்கையில் அறிமுகமாகியுள்ள எலக்ட்ரிக் ஆட்டோ. இது சம்பந்தமான விளக்கங்களையும் மற்றும் விலை கழிவுடன் காணப்படும் இந்த மோட்டார் பைக்கின் பிரயோசனங்கள் என்ன மாதிரியான விலைகள் என்பது சம்பந்தமாக இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து பஜாஜின்ட CD100 பைக். இந்த பைக்கை நாங்கள் பார்த்தோம்னா இப்போ 2-3 மாதத்துக்கு முதல் இந்த விலை வந்து 6-20 மேலே போனது. இப்போ ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஒன்று போகுது. அந்த டிஸ்கவுண்ட்டில் வந்து விலை வந்து 579,000 கிட்ட அந்த ப்ரைஸ் வருது. இப்போ இது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். இந்த பைக்கில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இப்போ என்ன விலை போகுது, டிஸ்கவுண்ட் என்ன மாதிரி போகுதுன்ற சம்மந்தம் வந்து பார்த்துக்கொள்ளலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். என்ன மாதிரி இந்த விலைகள், இந்த பைக்கின்ற விலைகள் என்ன? ஓகே, இது வந்து பஜாஜின் பைக் தான். உங்களுக்கு பஜாஜின் பைக் உங்களுக்கு தெரியும் தானே, பிராண்டட் பைக். இது வந்து இப்போ இந்தியன்டே அதே இன்ஜின் அதே பைக்கோட. இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்த ஒன்று வந்து 30% எங்களோட பார்ட்ஸ் வந்த இதாண்டி. இப்போ அசம்பிள் ஃபுல்லாக ஸ்ரீலங்கா தான் போகுது. இதுண்டே மெடின் ஸ்ரீலங்கான்னு தான் வரும். அசம்பிள் வந்து ஸ்ரீலங்கா தான், ஆனால் பஜாஜ் இந்தியன். ஓ, அதே பஜாஜின் அதே பைக் தான் இது, பஜாஜ் CD100. இந்த இது வந்து பெட்ரோல் எல்லாம் பாவிக்கணும். கேள்விப்பட்டீங்க வந்து இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாருமே கொமனா இதை தான் யூஸ் பண்ணுறது. ஏன்டா பெட்ரோல் பாவிக்கும்.
நம்மளால் 70 மேலே பெட்ரோல் பாவிக்கும். 70-80 பார்க்கலாம். நம்மளால் இப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே ஓடுத்திருந்தாலே 70 பாவிக்கும் இது பெட்ரோல் வந்து. பெட்ரோலுக்கு சிறந்த பைக் இது. எலோவில் எல்லாம் இருக்குது. ஓ, எலோவில் எல்லாம் இருக்குது. செல் ஸ்டார்ட்டோடு வந்துருக்கு. அடிஷ்னலாக இது அந்த பேட்டரி வந்து ஃபோன் வந்து சார்ஜ் போட்டு பார்க்கக்கூடிய மாதிரி அந்த யூஎஸ்பியோட யூஎஸ்பி கேபிளோட வந்துருக்குது பைக். யூஎஸ்பி கேபிளோட வந்து 5,70,000. இப்போ நாங்கள் வந்து இப்போ அடிஷ்னல் வந்து முதல் நோம்பலாக வந்து 2,05,000 ஒன்றும் இந்த பைக் லீஸில் எடுக்கிறேன்டா. ஆனால் இப்போ தற்சமயம் வந்து இங்கே இந்த லொக்கேஷனில் வச்சு 50,000 டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறோம். இப்போ நீங்கள் லீஸில் எடுக்கிறதா இருந்தால் 50,000 டிஸ்கவுண்ட் வரும். அப்போ நீங்கள் நோம்பலை இப்போ 1,23,000 கட்டி இந்த பைக் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு 3 வருஷத்துக்கு லீஸ் போட்டிங்கன்னா மாதம் 19,000 வரும். 4 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா 17,000 வரும். இப்போ முதல் இருந்த விலையை விட நோம்பலாகவே இப்போ 50,000 டிஸ்கவுண்ட் போகுது. அதுலேயும் நீங்கள் இப்போ லீஸில் எடுக்கிறதா இருந்தால் 50,000 மேல் அதிகமாக டிஸ்கவுண்ட் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். எங்களோட கம்பெனியில் எங்கட வந்து இருக்குது, யாழ்ப்பாணத்தில் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரான்ச் இருக்குது, இலிப்பேட் சந்தையிலே இருக்குது. இந்த ஆரியகுல சந்தைக்கு பக்கத்தில் பார்த்துருப்பீங்க, பலாளி ரோட்டில். அங்கே வந்து பார்த்துக்கொண்டா டேவிட் பீரிஸ் கேடிஎம் ஷோரூம்லேயே இருக்குது, டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி. அங்கே வந்தீங்கன்னா இதை பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். உடனே அங்கேயே லீஸை போட்டு உடனே எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டு கலர் வரும், ப்ளூவும் வரும், ரெட்டும் வரும். இப்போ எங்களை வந்தீங்கன்னா நீங்கள் எங்களோட லொக்கேஷன்லேயே நீங்கள் பார்த்துட்டு பைக்கை பார்த்துட்டு அங்கேயே டவுன் பேமெண்ட்டை பே பண்ணி அங்கேயே லீஸை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் லீஸ் போடுறதுக்கு வேறு இடமெல்லாம் தெரிய தேவையில்லை. எங்களோட குரூப் ஆஃப் கம்பெனி இருக்குது, அங்கேயே நீங்கள் சேம் லொக்கேஷன்லேயே நீங்கள் பைக்கை பார்த்து விட நீங்கள் லீஸை போட்டுட்டு உடனே எடுத்துகிட்டு போயிடலாம். நாங்களே உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி புத்தகம் நம்ம பிள்ளைக்கெலாம் தருவோம். ரெண்டு கலர் வரும், ரெட் ரெட் அண்ட் ப்ளூ, பிளாக் அண்ட் ரெட் அண்ட் பிளாக் அண்ட் ப்ளூ வரும், ரெண்டு கலரில் வரும். இப்ப இந்த பஜாஜ்ல இந்த பைக் மட்டும்தான் இருக்குது. பல்சர் பைக்குகள், மற்றது டியோ பைக்குகள் இருக்குது. செகண்ட் ஹேண்ட் யூஸ்ட் பைக் இருக்குது அங்கிட்ட. யூஸ் பைக் இல்லை, இதில் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பல்லாளி ரோட்டில் சேம் லொக்கேஷன். அங்கேயும் எங்கிட்ட ஆட்டோ எல்லாம் ரைட், கேடிஎம் ஷோரூம் முந்தி கேடிஎம் பைக் இருந்த அதே இடத்துல இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் லீஸில் ஆட்டோ எடுக்கிறாலும் ஒரு 350 கட்டி எடுத்துக்கொள்ளலாம். ஆட்டோ எல்லாம் இது இது எலக்ட்ரிக் ஆட்டோ, இதுவும் அங்கே இது எலக்ட்ரிக் ஆட்டோ பார்க்கலாம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரிக் ஆட்டோ ஒன்று இருக்குது. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்குக்கு வந்து எவ்வளோ செட் ஆகும். ஏன்னா இந்த எலக்ட்ரிக் ஆட்டோன்ற வந்து முக்கியமான ஆட்டோ. ஏன்னா பெட்ரோலோட விலைகள் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்கிறபடியே இப்போ இந்த எலக்ட்ரிக் ஆட்டோவில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ற வந்து நாங்கள் கேட்டு அறிஞ்சு கொள்ளலாம். இதான் வந்து அந்த எலக்ட்ரிக் ஆட்டோ. என்ன மாதிரி இந்த ஆட்டோ பெரியவங்களுக்கு விளக்கம் சொல்லுங்க என்னென்ன? இது வந்து இப்போ எங்களோட டேபிஸ் மோட்டார் கம்பெனியால் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். இது வந்து எலக்ட்ரிக் ஆட்டோ, இது வந்து எலக்ட்ரினியல் ஆட்டோ. இப்போ இதுக்கு நீங்கள் எரிபொருள் பெட்ரோல்கள் எல்லாம் இப்போ விலை தானே, பெட்ரோல் எல்லாம் நீங்கள் அடித்து பாய்க்க வேண்டியதுவே இல்லை. இதுக்கு வந்து நீங்கள் பேட்டரி சார்ஜ் போட்டால் சரி, பேட்டரி சார்ஜ் வந்து ஒரு 5 தொடக்கம் 6 மணி தேவை பேட்டரி சார்ஜ் போட்டிங்கன்னா 100 கிலோமீட்டர் ஓடி தெரியலாம். அப்போ உங்களுக்கு எரிபொருள் செலவு ஒன்றும் இல்லை, சார்ஜை போட்டு மட்டும் நோம்பலாக பாவிக்கலாம். தெரியும் இதில் வந்து இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளச்சுகள் கியர்கள் எல்லாம் இல்லை. இதில் வந்து இப்போ நீங்கள் அந்த ஆட்டோ கார்கள் மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல், ரிவர்ஸ், மற்றது ட்ரைவ் தான் இருக்குது. அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போட்டு செல்ஃப் ஸ்டார்ட் தானே, செல்ஃப் ஸ்டார்ட்டை பண்ணிவிட்டு நியூட்ரலில் இருக்கும். நீங்கள் ட்ரைவை கொடுத்தா ட்ரைவில் போகும். நீங்கள் பின்னுக்கு எடுக்கணும்னா ரிவர்ஸை கொடுத்துட்டு பாதிக்கலாம். சின்ன ஒரு பீப் சவுண்ட் தான் வரும் இதில். இப்போ நீங்கள் ஆட்டோவுகளுக்கு நோம்பலாக வர மாதிரி அந்த சவுண்ட் எல்லாம் வராது இதில். சவுண்டே இருக்காது இதில். உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டுனா இதில் ஒரு வாரம் அந்த ஒரு பீப் சவுண்ட் ஒன்று வரும், ரெட் கலர் அலர்ட் ஒன்று வரும். அது வந்தால் தான் அதை வச்சு தான் கண்டுபிடிக்கலாம் ஸ்டார்ட் ஆகிட்டு. மற்றபடி இப்போ பெரிய சத்தம் எல்லாம் போட்டு அப்படியெல்லாம் இதில் வராது. இப்போ புகை ஒன்றும் அப்படியெல்லாம் அதுகளெல்லாம் உங்களுக்கு வராது. ஸோ இப்போ அந்த இப்போத்திய சுச்சுவேஷனுக்கு இது நல்ல மற்றது பெட்ரோல் எல்லாம் அடித்து பெட்ரோல் விற்கிற விலைக்கு தேவையில்லை. இது வந்து தற்சமயம் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 3.6 மில்லியனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்.
இப்போ ஓட பண்ணி நீங்கள் கூட எடுக்கலாம், வேறு திருவில் இருக்கு தற்சமயம் எடுக்கலாம். எடுக்கலாம் நார்மல் மெட்டாடோல் புதுசுமாக இருக்குது. இப்போ பஜாஜ் புதுசு ஆட்டோ இப்போ இல்லை தானே, அது நிப்பாட்டி இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது, அதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் ஆட்டோவில் இப்போ இல்லாமல் போய்கொண்டிருக்கு. இது ஸ்ரீலங்காலேயே தயாரிக்கப்பட்டது. இப்போ அதே பழைய ஆட்டோவுக்கு இப்போ நாங்கள் இந்த மோட்டர் எல்லாம் போட்டு எலக்ட்ரிக் ஆட்டோ ஆக்கியிருக்கோம். மின்சார ஆட்டோ இந்த பின்னுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஜின் எல்லாம் இல்லை, உள்ள இதுதான் வரும், இப்போ மோட்டர் தான் வரும். இலங்கையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட மஹேந்திரா கம்பெனியின் கார்களை வந்து பார்க்கலாம். இது மஹேந்திரா கம்பெனியின் உதிரிப்பாகங்களை வாங்கி இலங்கையில் வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதாவது வந்து வர்த்தக கண்காட்சியில் மிக முக்கியமான ஒரு இடத்தை நினைக்கிறோம். அதாவது வந்து கார்கள் விற்பனை செய்கிற மஹேந்திரா கம்பெனியின் கார்கள் சம்மந்தமான விற்பனை செய்கிற ஒரு இடத்தை வந்திருக்கிறோம். அது சம்மந்தமாக நாங்கள் என்னென்ன மாதிரி கார்கள் இருக்குது, என்னென்ன விலையில் இருக்குது என்பது சம்மந்தமான சகல விடயங்களையும் வந்து கேட்டு அறிஞ்சு கொள்ளலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். என்ன மாதிரி இந்த கார்கள் இது எங்களுக்கு போதாக சம்மந்தங்கள் விளக்கணும்? இது நாங்கள் வந்து ஐடியல் மோட்டோஸ் மஹேந்திரா கம்பெனியின் இலங்கைக்கான டீலர்ஸ் நாங்கள் தான். இது எங்களை நாங்களும் மஹேந்திராவும் சேர்ந்து இங்கே அசம்பிள் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து முதலாவது கார் வந்து மேனுவலாக முதல் வழியே வந்தது. மேனுவல் இது மேனுவல் கியர் உள்ள கார். இது வந்து விலை வந்து 59,95,000. 59,95,000. என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது? இது நார்மலாக ஒரு எஸ்யூவி டைப் கார் தான். இப்போ நார்மலாக பாருங்கள், பார்க்கணும்னு சொன்னால் எலோ வீல்ஸ் இருக்குது. எலோ வீல் வந்து 15 சைஸ்ன்ற படிதான் நீங்கள் எல்லா இடத்துக்கும் நீங்கள் போய்கொள்ளலாம். இப்போ பெரிய டயர் சைஸ் எலோ வீல் 15 சைஸ், அதனால் எல்லா ஆஃப் ரோட்டுக்கும் ஓடிக்கொள்ளலாம். ஓடிக்கொள்ளலாம். உள்ளுக்கு என்ன மாதிரி பார்க்கலாம்? நார்மலாக உங்களோட பவர் ஷட்டர்ஸ் இருக்குது, சென்டர் லோக்கிங் இருக்குது, ஏஆர் பேக் 2 வரும், ஏபிஎஸ் பிரேக்கோட ஏபிஎஸ் பிரேக் இருக்குது. ஆ ஓகே. அதை விட நார்மலாக ஒரு பெரிய கார் லுக் ஒன்று இருக்குது. இப்போ நார்மலாக எல்லா நார்மல் காரோட உடையக்கு இதில் பின்னுக்கு தாராளமாக 3 பேர் இருக்கலாம். இந்தியா பார்ட்ஸாக கொண்டு வந்து இங்கே அசம்பிள் பண்ணுறது. வந்து இந்தியாவில் இருந்து பார்ட்ஸாக கொண்டு வந்து இங்கே பண்ணுறது. இந்தியாவும் எங்களோட மஹேந்திராவும் ஐடியல் மோட்டர் சேர்ந்து ஐடியல் லங்கா மஹேந்திரா ஐடியல் லங்கான்னு சொல்லி ஒரு எங்களோட கம்பெனி ஒன்று இருக்குது. ஐடியல் மோட்டர் சென்டர். அடுத்து இது பார்த்துக்கொள்வோம். இது என்ன மாதிரி? இது வந்து முதல் பொலிரோன் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் தயாரிக்கிறபடியாக இதை வந்து சிட்டி பிக்கப் பண்ணு சொல்லி சொல்கிறோம். இது வந்து 45,95,000. 45,95,000. 30% முதல் காசு கட்டணும். 30% கட்டணும். இல்லை காராக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் 30% கட்டணும். மிச்ச 70% லீசிங் போகலாம். லீசிங் போகலாம். அடுத்து அந்த காரை பார்ப்போம். இது வந்து மஹேந்திரா கேஜிவின் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன். ஆட்டோமேட்டிக். ஆமாம். இது வந்து 79,90,000. இது 79,90,000. இது கொஞ்சம் உள்ள மொடிவை பண்ணியிருக்கிறோம், அதால இந்த விலை நார்மலாக பேசிக்னு சொன்னால் 69,90,000. 70,00,000. நார்மலாக உள்ள லெதர் சீட் இன்டீரியர் எல்லாம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆ ஓகே. இது வந்து நம்மளா லெதர் சீட் போட்டுக்கிறாங்க. லெதர் சீட்டோட இன்டீரியர் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்மள பிளாக் லுக் வரணுன்றதுக்காக பிளாக்கும் ஆஷும் சேர்ந்து ஒரு ஃபுல் இன்டீரியர் மாற்றிருக்கிறாங்க. மற்றது கேமரா வந்து 360 கேமரா போட்டுக்கிறாங்க. ஓ, மற்றது எலோ வீல்ஸும் மாற்றிருக்கிறாங்க. இப்போ அந்த நம்மளா பேசிக்காக வாரத்தை விட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.